ஆடை முட்டை தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 1 பச்சை மிளகா, 2 அட்டை காடை முட்டை, தாளிக்கிறதுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்சு குழம்பு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு. காடை முட்டையில அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. கோழி முட்டையை விட காடை முட்டையில 3-4 மடங்கு அதிகமான வைட்டமின்களும் உணவு சத்துக்களும் இருக்குது. கோழி முட்டையில 11% புரோட்டீன்ஸ் இருக்கு, ஆனா காடை முட்டையில 13% புரோட்டீன்ஸ் இருக்கு. டெய்லி 1 முட்டை சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு உடல்ல உள்ள கழிவுகளை நீக்குது. குழந்தைங்களுக்கு டெய்லி 2 முட்டை கொடுத்தீங்கன்னா உடல் வளர்ச்சி சீராகவும் வலிமையாகவும் தொற்று நோய் ஏற்படாமலும் தடுத்து ஆரோக்கியமா இருப்பாங்க. இப்ப இந்த காடை முட்டைய பாயில் பண்ணி எடுத்துக்கிடுவோம். 5 நிமிஷம் பாயில் பண்ணா போதும். 5 நிமிஷம் பாயில் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிச்சுதான் இந்த முட்டையில் உள்ள ஓட்டை பிரிச்சு எடுக்கணும். காடை முட்டைய வேக வச்சாச்சு. இப்ப முட்டையில உள்ள 2 பக்கமும் கீறிக்கிடுவோம் லைட்டா. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு முட்டை தொக்குக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சோம்பு போட்டு தாளிச்சுக்கிடுவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை சேர்த்துக்கிடுவோம். ஆனியன் லைட்டா வதங்கிருச்சு. இப்ப இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணிக்கிடுவோம். அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதுலாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு. இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிடுவோம். நீங்க வெங்காயத்தோட கருவேப்பிலை வேணும்னா ஆட் பண்ணிக்கிருங்க. நான் கருவேப்பிலை போடல. மூடி போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி பாதி அளவு மசஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எல்லா மசாலா பவுடர்ஸும் ஆட் பண்ணிக்கிடுவோம். மசாலாச நல்லா எண்ணெயில கிண்டி விட்டுக்கிட்டாச்சு. இப்ப 1 கப் அளவு தண்ணி ஊத்திக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. முட்டை தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வேக வச்சு எடுத்துருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கிடுவோம்.
இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் முட்டையில் அந்த மசாலாஸ்லாம் உள்ளே போகும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கிடுவோம். எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க